வணக்கம் விளையாட்டு வீரர்களே, இன்றைய நாளில் உங்களை நாங்கள் சந்திக்கப் போவது ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன பிரேக்கிங் நியூஸோடு. லியோனல் மெஸ்ஸி, இவரை பற்றி தான் அண்மை காலமாக கால்பந்து தெரியாதவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம். லியோனல் மெஸ்ஸி எந்த கழகத்துக்கு செல்ல போகிறார் என்று சொல்லி பல்வேறு கேள்விகள் எல்லோரு மத்தியிலும் இருக்கின்ற நிலையில், இப்போது உறுதியாகி இருக்கின்றது அவர் பரிசில் தரையிறங்கி இருக்கிறார் என்று சொல்லி. தன்னுடைய குடும்பத்தாரோடு அவர் பரிஸ் நோக்கி பயணமாவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருக்கின்ற நிலையில், இப்பொழுது பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணிக்காக 2 வருட காலம் விளையாடுகின்ற ஒப்பந்தத்தை லியோனல் மெஸ்ஸி செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணிக்காக அவர் 2 வருட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதலில் 2 வருட காலம் வருடத்துக்கு 25 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்டுகளை அவருக்காக பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் கழகம் PSG வழங்கப் போகிறது. அதற்கு பிறகு மேலதிகமாக 1 வருடம் அவர் நினைத்தால் இந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்கொள்ளலாம், அவர் விரும்பினால் இந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் நினைத்தால் கூட அவரை இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விதமாகத்தான் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக இப்பொழுது உறுதியான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கைச்சாத்திடப்பட இருப்பதாக ஏற்கனவே பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி 3 விடயங்களில் லியோனல் மெஸ்ஸிக்கான ஒப்புதலை வழங்கியிருந்தது. ஒன்று, அவரை ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட வீரராக அழைப்பதற்கான சகல வசதிகளையும் வழங்கியது. அந்த வசதிகள் சில வேடுகளில் ஒப்பந்தத்தில் வரலாம், இன்னும் வரிகள் பற்றிய காரணங்களுக்காக இதுவரை வெளிப்படுத்தப்படாமல் இருக்கலாம். 2வது, அவருக்கான இலக்கம், அவர் விரும்பிய இலக்கம், அவர் இத்தனை காலமும் லியோனல் மெஸ்ஸி பிரபலமானது இலக்கம் 10 என்ற அடையாளத்தோடு அந்த 10ஆம் இலக்கம் அவருக்கு வழங்கப்படும். இப்பொழுது அது அவரது சகோதரன் போல அவரது நண்பராக பார்சிலோனாவில் தொடர்ந்து ஆடி வந்த நெய்மாரிடம் இருக்கிறார். ஆனால் லியோனல் மெஸ்ஸி 19ஆம் இலக்கத்துக்கு விருப்பப்பட்டதாக இணங்கியதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. நெய்மாரிடம் இருந்து அந்த இலக்கத்தை வாங்க வேண்டாம் என்று, அது இனி அவரது அணியின் முடிவு, அவரது முடிவு. 3வது முக்கியமான விடயம், இந்த ஈஃபில் டவர் என்று சொல்லப்படுகின்ற பாரிஸில் இருக்கின்ற ஈஃபில் கோபுரத்தில் லியோனல் மெஸ்ஸியை வரவேற்கும் விதமாக பதாகை ஒன்று வழங்கி அவருக்கான உயரிய கௌரவம் வழங்கப்படும் என்று. காரணம், மெஸ்ஸி போன்றது ஒரு வீர உலகத்தின் நட்சத்திர வீரர் எந்த கழகத்துக்கு ஆடினாலும் அது பெரிதாக கொண்டாடப்படும். ஆனால் மெஸ்ஸி இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவரா என்று சொல்லி தெரியவில்லை. முக்கியமாக அவர் விளையாட ஆசைப்பட்டிருக்கிறார் என்பது மட்டும் உறுதியான விடயம். பார்சிலோனாவின் இழப்பு பரிசுக்கான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது, பரிசுக்கான பரிசாக அமைந்திருக்கிறது. பாரிஸ் ரசிகர்கள் இப்பொழுது கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி லியோனல் மெஸ்ஸிக்கு வழங்க போகிற ஊதியத்தொகை, இது போல அவருக்கு வழங்க போன்ற வசதிகள் போன்றவற்றுக்காக இழக்கின்ற பணத்தின் சில பகுதிகளையாவது, சில வீதத்தையாவது அவரது பெயர் பொறிக்கப்பட்ட ஜெர்சியின் மூலமாக விற்று பெற்றுக் கொண்டு விடும் என்பது மட்டும் உறுதியான விடயம். எவ்வாறு லியோனல் மெஸ்ஸி இத்தனை காலம் அணிந்திருந்த பார்சிலோனாவின் சீருடைகள் மெஸ்ஸியின் இலக்கம் 10 சேர்த்து உலகம் முழுவதும் மிக பிரபலமாக வீற்றி தீர்ந்தனவோ, அதுபோல பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணியின் நீளம் சிவப்பு கலந்த அந்த ஜெர்சிகள் இனி உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படும். ஏற்கனவே நெய்மார் போன பிறகு அதிகமாக போய் சேர்ந்தன, இப்பொழுது மீண்டும் ஒரு தடவை இன்னும் அதிகமாக இந்த விற்பனை களைகட்டப் போகிறது என்பதோடு பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி மிக உறுதியான ஒரு அணியாக மாறப்போகிறது என்பது மட்டும் உறுதி. முன்கள வீரர்களை பாருங்கள், லியோனல் மெஸ்ஸி, நெய்மார் மற்றும் எம்பாப்பே ஆகியோர் ஆடப்போகின்றார். பின்காலத்தில் ரமோஸ் இருக்கப் போகின்றார். இதுபோல கோல் காப்பாளராக வரப்போகிற டொனரூமா இத்தாலியின் அண்மைக்கால ஹீரோ. தொடர்ந்து வரும் செய்திகளுக்காக காத்திருப்போம். நாங்கள் இந்த உறுதிப்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் பற்றிய செய்தியும் வெளிவந்த பிறகு உங்களுக்கான விடயத்தை நாங்கள் இதே யூடியூப் காணொலி மூலமாக, அதுபோல சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பகுதிகள் மூலமாக, சூரியனின் ஏனைய விளையாட்டுப் பகுதிகள் மூலமாக, வெற்றி நடைபோடு விளையாட்டு செய்திகள் அட்டகாசம் மூலமாக எல்லாம் உங்களுக்கு மேலும் அட்டகாசமாக விரிவாக தரப்போகிறோம் என்பது மட்டும் உறுதியான விடயமாக இருக்கிறது. எனவே 34 வயதான லியோனல் மெஸ்ஸிக்கு இது ஒரு கொண்டாட்டகரமான கோலாகலமான காலமாக இருக்க போகிறது. ஏன்னா பார்சிலோனா ரசிகர்களுக்கும், அதுபோல லியோனல் மெஸ்ஸி இதுவரைக்கும் பார்சிலோனா சீருடையில் பார்த்து பழகிய அநேகமான ரசிகர்களுக்கும் கொஞ்சம் கவலையாக இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருக்கும் என்பது மட்டும் உறுதியான விடயம். எனவே 25 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்டுகள் தான் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு தொகையாக அமைந்து கொள்ளப் போகின்றது. நாங்கள் அடுத்து இலங்கையை பற்றிய ஒரு கிரிக்கெட் செய்தியை பார்த்துவிட்டு வரலாம். நாளை மறுதினம் ஆரம்பிக்கப் போகிறது இலங்கையை பொறுத்தவரை. இலங்கையின் ரசிகர்கள் ரொம்ப கோலாகலமாக எதிர்பார்த்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கிரிக்கெட் தொடரானது T20 தொடர். 60 வீரர்கள் 4 அணிகளாக ஆடப்போகின்றார்கள். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ப்ளூஸ், கிரீன்ஸ், ரெட்ஸ் மற்றும் கிரே என்று சொல்லி 4 அணிகளாக ஆடப்போகின்றார்கள். 4 முக்கியமான தலைவர்களும் உள்ளடக்கப்பட்டிருப்பதோடு இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் வீரர்களுக்கான தெரிவாக ஒரு ஆடிஷன் போல அமைந்து கொள்ளப் போகிறது, ஒத்திகையாக இது அமைந்து கொள்ளப் போகிறது என்பது மட்டும் உறுதி. ஏனைய அணிகளை பாருங்கள், ஒவ்வொரு அணிகளும் பல்வேறு விதமாக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றன. நியூசிலாந்து தங்களுடைய குழாமை அறிவித்திருக்கிறது. அந்த 2 குழாம் வித்தியாசமான குழாமாக இங்கே வித்தியாசமான குழாம்களாக வந்து சேர்ந்திருக்கின்றன என்பது மட்டும் முக்கியம். ஒன்று, டாம் லேத்தம் தலைமையிலான அணி ஒன்று அறிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் கிரிக்கெட் சுற்றுலாவோடு அவர்கள் IPL விளையாடாத வீரர்களை உள்ளடக்கியதாக இந்த குழாம் அறிவிக்கப்படுகின்றது. எனவே IPL விளையாடுவதற்கு சில வீரர்களுக்கான அனுமதி வழங்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் அவர்கள் T20 உலகக் கிண்ண போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற இருப்பதன் காரணமாக அவர்கள் அதற்கு
கொடுக்க தயாராகலாம் என்பது உறுதியான ஒரு விடயம். அதுபோல T20 உலகக் கண்ட தொடரில் ராஸ் டெய்லர் நியூசிலாந்து அணியிலிருந்து நீக்கப்பட்டுகின்றார் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக இங்கே வெளியாகி இருக்கின்றது. அவர் போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர் ஒருவர் இந்த அணியிலே இருக்க வேண்டும் என்பது மட்டும் உறுதியான விடயம். ஆனால் அவருக்கு வயதும் சேர்த்து அவர் இல்லாமல் போயிருக்கின்றார். அதே வேளையில் ஹாங்காங் அணிக்காக முன்பு ஆடி நியூசிலாந்து அணிக்காக அண்மை காலத்தில் அறிமுகமான சாப்மன் மற்றும் டாட் ஏஸ்டல் ஆகியோரும் இந்த குழாமில் உள்வாங்கப்பட்டுகின்றார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இடம்பெறவிருக்கின்ற T20 உலக கிண்ணத்துக்கான தொடராக இந்த தொடர் இந்த குழாம் அறிவிக்கப்படுகின்றது. முக்கியமாக கேன் வில்லியம்சன் தலைமையில் டெவான் கான்வே, மார்டின் கப்டில், கிளென் பிலிப்ஸ், டிம் சைஃபர்ட், மார்க் சாப்மன், டரல் மிச்சல், ஜிமி நீஷம், மிச்சல் சாண்ட்னர், டாட் ஏஸ்டல், இஷ் சோதி, கைல் ஜேமிசன், ட்ரென் போல்ட், லோக்கி ஃபர்குசன், டிம் சவுதி மற்றும் ஆடம் மில்னே தற்செயலாக யாராவது வீரருக்கு உபாதை ஏற்பட்டால் இவரும் இந்த குழாமில் இடம்பெற போகிறார் என்று சொல்லி அறிவிக்கப்படுகின்றனர். அதுபோல இந்தியாவில் இடம்பெறுகின்ற T20 உலக இந்தியாவில் இடம்பெற போன மணிக்கம் T20 தொடருக்காகவும் இவர்கள் பெயரிடப்பட்டுகின்றார்கள் என்பது இங்கே உறுதியான விடயமாக அமைந்திருக்கிறது. எனவே இவர்களை பொறுத்தவரையில் இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான விடயமாக இடம்பெற போகிற இரண்டு குழாம்கள் இங்கே அறிவிக்கப்பட்டிருந்தன. அதை வேளையில் டாம் லேதமின் தலைமையிலான அணியாக அறிவிக்கப்படுகின்ற அந்த அணியில் இந்த வீரர்களில் பெரும்பாலானோர் இல்லை என்பது இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவுக்கு இவர்கள் முதலில் T20 உலகக் கிண்ணம் முடித்த பிறகுதான் பயணிக்க போன்றார்கள் 3 T20 சர்வதேச போட்டிகள். உண்மையில் உலகக் கிண்ணம் முடிந்த பிறகு இந்தியாவுக்கான தொடர் எந்த அளவுக்கு முக்கியமானது என்று சொல்லி யாருக்கு புரியவில்லை. இன்னொரு பக்கம் பாருங்கள், ராஸ் டெய்லரோடு சேர்த்து காலின் டி கிரான்ஹோம் மற்றும் ஃபின் அலன் ஆகியோரும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்கக்கூடிய முக்கியமான விடயம். அதே வழியில் டாம் லேத்தன் தலைமையிலான ஏனைய அணி வீரர்கள் தயாராகிக் கொள்வார்கள். தப்பித்தவரை யாராவது வீரர்களுக்கு இந்த T20 உலகக் கிண்ணம் போட்டிகளுக்கு செல்கின்ற வீரர்களுக்கு உபாதை ஏற்பட்டாலோ, COVID-19 தொற்று ஏற்பட்டாலோ உடனடியாக அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களுக்கு பதிலாக இவர்களை பிரதிகீடு செய்வதற்கும் இங்கே காத்திருக்கின்றார்கள். இதொரு பக்கம் இருக்க மகேலா ஜெயவர்தனையை பற்றி ஒரு செய்தி ஒன்று கிடந்தது. த 100 போட்டிகளில் அவர் இப்பொழுது சதர்ன் பிரேவ் என்ற கழகத்துக்காக அவர் இப்பொழுது பயிற்றுவிப்பாளராக இருந்து வருகின்றார். அந்த கழகம் முதல் போட்டிகளை தோற்றுக் கொண்டது. ஆனால் அடுத்த 3 போட்டிகளை தொடர்ச்சியாக வென்று அதுபோல இப்பொழுது அடுத்த சுற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான முழுமையான தகுதியை பெற்றிருக்கும். அதே வேளையில் அவர் இந்த 100 போட்டி தொடரை தான் மிகுந்த ரசிகனாக அதுக்கு மாறியிருப்பதாக சொல்கின்ற மகேலா ஜெயவர்தன். இதற்கான காரணம், ஒரு பந்து வீச்சாளரின் திறமையால் அணியொன்று வெற்றி பெறக்கூடிய கிரிக்கெட் ஃபார்மட் அண்மை காலமாக உருவாக்கப்படவில்லை. டெஸ்ட் போட்டிகளை தவிர இந்த போட்டிகளில் அது வந்து வாய்த்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். T20 ஆக இருந்தாலும் கூட பந்து வீச்சாளர் என்னதான் முக்கியத்துவம் செலுத்தினாலும் அது இறுதியாக துடுப்பாட்டு வீரர்களின் போட்டியாக மாறி வருகின்ற நிலையில் பந்து வீச்சாளர்கள் மூலமாக வெல்லப்படக்கூடிய ஒரு தொடராக இந்த 100 மாறியிருக்கின்றது. காரணம், ஒரு பந்து வீச்சாளருக்கு 2-5 பந்துகள் ஆன செட்டாக, அதாவது 10 பந்துகளை ஒரு பந்து வீச்சாளர் தொடர்ந்து வீசலாம் என்று அவர் மாற்றங்களை கொண்டு வருவது தன்னை பொறுத்தவரையில் மிக விறுவிறுப்பானதாக இது அமையும் என்று சொல்லி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார். இந்த வேளையில் தான் ஆப்கானிஸ்தானின் புதிய பந்து வீச்சு பயிற்சியாளராக அறிவிக்கப்படுகின்றார். மிக முக்கியமானது, முதலில் அவர் பாகிஸ்தானுக்கு எதிராக இடம்பெறவிருக்கின்ற ஒருநாள் தொடரில் அவர் இப்பொழுது பயிற்சியாளராக கடமையேற்றுக் கொள்ளப் போகிறார். வருகின்ற செப்டம்பர் 1 முதல் 5 வரை இலங்கையில் இந்த தொடர் இடம்பெறவிருக்கிறது என்பது முக்கியமானது. அதைத் தொடர்ந்து 2020 உலகக் கிண்ண தொடரிலும் இவர் பந்துவீச்சு பயிற்சியாளராக ஆப்கானிஸ்தானின் வேக பந்து வீச்சாளர்களுக்கு குறிப்பாக பந்துவீச்சு பயிற்றுவிப்பாளராக இவர் விளங்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சூரியன் யூடியூபில் ஒரு காணொலி ஒன்று பதிவாகி இருந்தது. அடுத்த ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட் இடம்பெறும் என்று சொல்லி உண்மைதான். அடுத்த இது வரும்போது 2024 பாரிஸ் போட்டிகள் கிடையாது. 2028 இடம்பெறும் போன்ற லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இது எப்படியாவது கொண்டு சேர்ப்பதாகவும், அதைத் தொடர்ந்து பிரிஸ்பெயினில் 2032 தொடக்கம், தொடர்ச்சியாக கிரிக்கெட்டும் ஒலிம்பிக்கில் ஒரு அங்கம் பெறும் என்று சொல்லி ICC இப்பொழுது இதற்கான பிரசாரத்தை ஆரம்பித்திருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தை சம்மதிக்க வைத்து T10 போட்டிகள் இப்பொழுது பிரபலமாகிக் கொண்டிருக்கிற T10 போட்டிகளையாவது இதற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒருநாள் போட்டிகள் எப்படியும் ஒலிம்பிக்கில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஒலிம்பிக்கே 2 வாரங்கள் இடம்பெறும் போது அந்த அமைக்கப்பட்டு இவர்கள் ICC-யோடு நேரடியாக பேசி இணங்க செய்து இந்த சர்வதேச ரீதியான உலகத்தின் மிகப்பெரிய விளையாட்டு தொடரில் கிரிக்கெட்டையும் இடம்பெற வைக்கின்ற முயற்சிகளில் இறங்கி இருக்கின்றார்கள். வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளவும், அது வெற்றி அளித்தால் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இருக்கும்.
இங்கிலாந்து இப்பொழுது இந்தியாவுக்கு எதிரான தங்களது டெஸ்ட் குழாமை அறிவித்திருக்கின்றது. இரண்டாவது போட்டி இடம்பெற போகிறது. நாளை மறுதினம் இந்த போட்டிகளுக்கான குழாமில் மீண்டும் இப்பொழுது உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பாக பிரகாசித்து வருகின்ற, குறிப்பாக T20 போட்டிகளில் மிகச்சிறப்பாக கலக்கி வருகின்ற, த 100 போட்டிகளிலும் 23 பந்துகளில் அரைச்சதை பெற்றுக்கொண்ட மோயின் அலி அழைக்கப்படுகின்றனர். இங்கிலாந்தின் துடுப்பாட்டம் அண்மை காலமாக தடமாறி வரும் சூழ்நிலையில் மோயின் அலி அழைக்கப்படுகின்றனர். அவர்களது துடுப்பாட்டத்தை பலப்படுத்துவதற்காகவும், இது மட்டுமல்லாமல் அவர்களது பந்து வீச்சின் சுழல் பந்து வீச்சை கொண்டு வருவதற்காகவும் மோயின் அலியின் இடம் இப்பொழுது அழைக்கப்படுகின்றது என்பது கூடியதாக இருக்கிறது. எனவே லோர்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில் இவர் அநேகமாக இரண்டாம் டெஸ்ட் போட்டியில் இடம்பெறப் போகிறார் என்பது உறுதியாக விடயமாக மாறுகின்றது. இவர்களது அணித்தலைவர் ஜோ ரூட்டும் தெரிவித்திருக்கின்றார், உள்ளூர் போட்டிகளிலும் த 100 போட்டிகளிலும் மொயின் அலி காட்டிய அதே திறமையை டெஸ்ட் போட்டிகளிலும் அவர் காட்டுவார் என்று தான் நம்புவதாக சொல்லியிருந்தார். வாழ்த்துக்களை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்வோம். மொயின் அலி வரும்போது இங்கிலாந்து இன்னும் ஒரு விதமான பலம் பொருந்திய அணியாக இங்கே இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகின்றது. பங்களாதேஷுக்கு செல்ல போகின்ற டாம் லேதம் தலைமையிலான அணியை நாங்கள் இங்கே பார்த்தோம். அதற்கிடையில் பங்களாதேஷ் நேற்றைய நாளில் காட்டிய மிகச்சிறப்பான பெறுபர்களை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நேற்றைய நாளில் இடம்பெற்றது ஐந்தாவது மறுதியுமான 2020 சர்வதேச போட்டி 60 ஓட்டங்களால் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி பங்களாதேஷ் தொடரையும் 4-1 வென்றதோடு ஆஸ்திரேலியாவுக்கு மிக மோசமான தொடர் தோல்வியையும் வழங்கி, இந்த தொடர் ஆரம்பிக்கும் போது 4-0 வரை ஆஸ்திரேலியா முன்னிலையில் இருந்த பங்களாதேஷை சந்தித்த 4 T20 சர்வதேச போட்டிகளும் ஆஸ்திரேலியா வென்றிருந்தது. இப்பொழுது நிலைமை தலைகளாக மாறி பங்களாதேஷ் 4 போட்டிகளை வென்று ஆஸ்திரேலியா 5 போட்டிகளை வெல்லும் நிலைக்கு மாறியிருக்கின்றது. அதுபோல தொடரையும் பங்களாதேஷ் சரித்திரபூர்வமான தொடராக கைப்பற்றியிருக்கின்றது. இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் பங்களாதேஷ் மிக மோசமான முறையில் ஆஸ்திரேலியாவுக்கான தோல்விகளை பரிசரித்திருக்கிறது. நேற்றைய நாளில் 122 ஓட்டங்களை பங்களாதேஷ் எடுத்தது, 8 விக்கெட்டுகளை இழந்து. இந்த போட்டி என்னவென்று சொன்னால் ஆடுகளங்கள் மிக மோசமானவை துடுப்பாட்ட வீரர்களுக்கு என்பது மட்டும் உறுதி. சுழல் பந்து வீச்சார்களின் பொறிக்கிடங்களாக அமைந்திருந்தனர். பாருங்கள், அதிகபட்சமாக 23 ஓட்டங்களை நேற்றைய நாளில் முகமது நயீம் எடுத்திருந்தார். அதுபோல் ஆஸ்திரேலிய அணி தலைவர் மேத்யூ வேட் 22 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இந்த ஓட்டங்களை தாண்டி வேறு யாரும் ஓட்டங்களை பெறவில்லை. பங்களாதேஷின் ஒரு சில வீரர்கள் 15, 16, 17 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டதால் பங்களாதேஷ் தட்டுத்தடுமாறி 122 ஓட்டங்களை எடுத்தது. ஆஸ்திரேலியா முதல் தடவையாக 3 முழுமையான சுழல் பந்து வீச்சார்களை பயன்படுத்தி இருந்தது. நேற்றைய நாளில் அதுவும் ஆஸ்டன் டேர்னரின் சுழல் பந்து வீச்சோடுதான் போட்டி ஆரம்பித்தது. ஆஸ்டன் ஏகார், அடம் ஜாம்பா மற்றும் இவர்களோடு சேர்ந்து மிச் ஸ்வெப்சன் ஆகிய 3 பேர் சுழல் பந்து வீச்சாளர்கள் விளையாடியிருந்தார்கள். ஆனால் பங்களாதேஷ் தங்களுக்கு தேவையான ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொண்டது. நேத்தன் எலிஸ் மற்றும் டான் கிறிஸ்டன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். பங்களாதேஷ் அணி ஆஸ்திரேலிய அணியை தங்களுடைய சுழல் பந்து வீச்சு மூலமாக முழுமையாக மடக்கி தீர்த்தது. மேத்யூ வேடின் 22, பென் மேக்லமட்டின் 17 தவிர வேறு யாரும் 10 ஓட்டங்களை கூட தாண்ட முடியாமல் 62 ஓட்டங்களுக்கு சுருண்டு போனது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவின் மிக குறைவான T20 சர்வதேச ஓட்டு எண்ணிக்கை இது. அதுவும் அவர்கள் சந்தித்தது மொத்தமாக 82 பந்துகள். ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் வரலாற்றை பொறுத்தவரையில் 100 காலமாக இத்தனை குறைவான பந்துகளை அவர்களது அணி சந்தித்து ஆடியது கிடையாது என்பதும் நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது. ஷக்கீப் அல் ஹசனின் பந்து வீச்சை பாருங்கள். 3 ஓவர்கள் 4 பந்துகள், ஒரு ஓட்டமற்ற ஓவர், 9 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி 100 T20 சர்வதேச விக்கெட்டுகளை நேற்றைய நாளில் தாண்டியிருந்தார். 100 T20 சர்வதேச விக்கெட்டுகள், அதுபோல 1000 T20 சர்வதேச ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட ஒரே வீரராக இப்பொழுது அவர் மாறியிருக்கிறார். அவர் மட்டுமல்லாமல் முகமது சைஃபுடீன் 3 ஓவர்களில் 12 ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்து 3 விக்கெட்டுகள், நசும் அகமது 2 ஓவர்கள் பந்து வீசி 8 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். ஷக்கீப் அல் ஹசன் தான் போட்டியில் சிறப்பாட்டக்காரரும் தொடர்ந்து சிறப்பாட்டக்காரரும். மேத்யூ வேட் நேற்றைய நாளில் பொறுத்தவரையில் ஆஸ்திரேலிய அணி தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார், இவ்வளவு மோசமாக ஆஸ்திரேலிய அணி ஆடியிருக்க கூடாது, தங்களை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலிய அணியாக தாங்கள் ஆடியிருக்கவில்லை. இதற்கு முதல் 79 ஓட்டங்களை இங்கிலாந்துக்கு எதிராக 2005 16 ஆண்டுகளுக்கு முதல் ஆஸ்திரேலியா பெற்றுக்கொண்டுதான் குறைவான ஓட்டு எண்ணிக்கையாக இருந்தது. இது தவிர இந்தியாவுக்கு எதிராக 86, பாகிஸ்தானுக்கு எதிராக 89 மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக 89 2 தடவைகள் என்று சொல்லி குறைவான ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். இப்போது லசித் மாலிங்கவுக்கு அடுத்தபடியாக 100 விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்ட ஒரே வீரராக ஷக்கீப் அல் ஹசன் இருக்கின்றார். அதிகமான T20 சர்வதேச விக்கெட்டுகளை இதுவரை வீழ்த்தியவர்கள் லசித் மாலிங்க 107, ஷக்கீப் அல் ஹசன் 102, டிம் சவுதி 99, பாகிஸ்தானின் ஷஹீத் அப்ரிடி 98, ரஷீத் கான் 95. எனவே ரஷீத் கான், சவுதி, ஷக்கீப் அல் ஹசன் போட்டி இனி தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கிலாந்தில் இப்பொழுது பிராந்திய அணிகளுக்கு இடையிலான 50 ஓவர்கள் கொண்ட போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. பிரபலமான இங்கிலாந்து வீரர்கள் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொள்கின்றார்கள். 100 ஆடுவதற்காகவும், அதுபோல இங்கிலாந்தின் தேசிய அணிக்காக ஆடுவதற்காகவும். தாய்லாந்து மகளிர் அணி முதல் தடவையாக இந்த COVID-19 தாண்டி 50 ஓவர்கள் கொண்ட உலகக்கிட்ட போட்டிகளுக்கான தகுதிகான் போட்டிகளுக்கு தங்களை தயார்படுத்தும் விதமாக ஆப்பிரிக்காவுக்கு, ஜிம்பாபே மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கான கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், கிரிக்கெட் எல்லா இடங்களிலும் பல்கி பெருகி இருக்கிறது. ஒரு விடயம், இலங்கை கிரிக்கெட் அணி விளையாடப் போகின்ற அடுத்த தொடர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர். எனவே அந்த தொடருக்கு முன்னதாக இடம்பெறப் போகின்ற இந்த 4 அணிகள் பங்கு பெற்றுகின்ற அழைப்பு T20 தொடரை பற்றிய விடயங்களை அறிந்து கொள்ள சூரியனோடு தொடர்ந்து இணைந்தீர்கள்.